எப்போது உயிர் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்று யாருக்கும் உறுதியில்லை. தனது பணியை செய்து கொண்டிருக்கும் முட்டை கடை பணியாளர் கவனிப்பதற்குள் தாறுமாறாக ஓடி வந்து மோதும் பேருந்து, நொடியில் நடந்த விபத்து மரணம், பறிபோன உயிர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஜடையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான முருகன் முட்டை நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். மாலை நேரத்தில் காரமடை ரவிராம் கல்யாண மண்டபம் அருகே கடைகளுக்கு முட்டை சப்ளை செய்து கொண்டிருந்தார். அப்போது லாரியில் முட்டை தட்டுக்களை ஏற்றி கொண்டிருந்த போது எதிர்பார்க்காத வேளையில் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி வந்த தனியார் பேருந்து திடீரென தாறுமாறாக வந்து முருகனோடு சேர்த்து அந்த லாரியில் மோதி நிற்கிறது. பேருந்திலிருந்து பதை பதைத்து கொண்டு இறங்கி வந்து பார்த்தவர்களுக்கு கோரமான காட்சி. பரிதாபமாக முருகன் உயிரிழந்து விடுகிறார். தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வந்து மோதும் சிசிடிவி காட்சி பதறச் செய்கிறது. சம்பவ நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த ஒருவரும் பேருந்தில் மோதி தூக்கி வீசப்படுகிறார். படுகாயமடைந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து காரமடை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்துகள் அப்பகுதியில் அதிவேகமாகவும் போட்டி போட்டுக் கொண்டு செல்வதால் விபத்துக்கள் அரங்கேறுவதாக வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.